தேசம் இரவு செய்திகள். தேசம் செய்திகள் உங்களுக்காக கொண்டு வருவது மோக்ஷானா. வணக்கம், நான் பாலன்ராஜ், தேசம் டிவி மலேசியா. சுட சுட செய்திகள் உடனுக்குடன் வந்து உங்களுக்கு தந்துகிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரசாங்கம் அமைக்க என்னிடம் போதிய எம்பிக்களின் ஆதரவு உள்ளது. டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிரடி அறிவிப்பு. அரசாங்கத்தை அமைக்க தன்னிடம் போதுமான எம்பிக்கள் எண்ணிக்கை இருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிரடியாக அறிவித்துள்ளார். இந்த நொடி முதல் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் அரசாங்கம் கவிழ்ந்தது என்றும், மாமன்னர் தற்போது தேசிய இருதய கழகத்தில் சிகிச்சை பெற்று வருவதால் சிகிச்சைக்கு பின் மாமன்னரை சந்திக்கப் போவதாகவும் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். டத்தோஸ்ரீ அன்வாருக்கு நாங்கள் ஆதரவு, ஜாசேகா மற்றும் அமானா கட்சிகள் அறிவிப்பு. ஜாசேகா மற்றும் அமானா கட்சிகள் டத்தோஸ்ரீ அன்வாருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறியிருக்கின்றனர். அமானா கட்சியில் 11 நாடாளுமன்ற உறுப்பினர்களும், ஜாசேகாவிலிருந்து 42 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அன்வாருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். சற்றுமுன் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தன்னிடம் பெரும்பான்மையான ஆதரவு இருப்பதாக கூறிய நிலையில் தான்சிரி முஹிடின் யாசின் அரசாங்கம் கவிழ்ந்தது என்றும் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேச தளபதி டத்தோ ஏ கே தேவராஜாவில் வழங்கும் சிந்தனை சுவடு. இளைஞர்களின் சிந்தனையை தட்டு எழுப்பும் ஒரு தளம் தேச தளபதியின் சிந்தனை சுவடு. செப்டம்பர் தொடங்கி மாதம் இருமுறை சிந்தனை சுவடு, காண தவறாதீர்கள். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு. தேசம் கலைஞர் களம். உயிரை துளைத்தேன் அது உன்னில்தானோ, இது நான் காணும் கனவோ நிஜமோ, மீண்டும் உன்னை காணும் வரவே வேண்டும் எனக்கே மனமே மனமே. மிக விரைவில் தேசம் கலைஞர் களத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேசம் கலைஞர் களம் காண தவறாதீர்கள். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு. பாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசினுக்கு ஆதரவு. பாஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 18 பேர் தேசிய கூட்டணியையும் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசினையும் மட்டுமே ஆதரிப்பதாக கூறினர். ஆளும் தேசிய கூட்டணியில் தான் பாஸ் கட்சி உள்ளதாக அக்கட்சியை சேர்ந்த துவான் இப்ராஹிம் துவான் மான் கூறினார். பாஸ் கட்சி தேசிய கூட்டணியின் தலைமையில் அங்கத்துவம் பெற்றிருக்கிறது. டத்தோசரி அன்வார் கூறுவது அடிப்படையற்றது என பாஸ் கட்சி சாடியது. பிரதமர் தான்சிரி முஹிதீன் யாசினுக்கு ஜிபிஎஸ் கூட்டணி ஆதரவு. பிரதமர் பதவியில் தான்சிரி முஹிதீன் யாசின் நீடிக்க வேண்டும் என்றும், அவர்களின் தலைமைத்துவத்திற்கு எங்களின் ஆதரவு என்றும் இருக்கும் என்றும் ஜிபிஎஸ் கூட்டணி அறிவித்துள்ளது. ஜிபிஎஸ் கட்சியின் தலைமை செயலாளர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். மேலும், டத்தோஸ்ரீ அன்வாரை நாங்கள் என்றுமே ஆதரித்ததில்லை எனவும், டத்தோஸ்ரீ அன்வாரின் அரசியல் நாடகம்தான் இது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனக்கு சரவா ஜிபிஎஸ் கட்சியின் ஆதரவு இருப்பதாக கூறியிருந்தார். இதனால் அக்கட்சி தற்போது இக்கூற்றை மறுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. டத்தோஸ்ரீ அன்வார் அறிவிப்பு. யாரும் கவலை கொள்ள தேவையில்லை, நான் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டேன். டத்தோஸ்ரீ சரவணன் தகவல். நாட்டின் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு தம்மிடம் போதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக கடினான் கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளது குறித்து யாரும் கவலை கொள்ள தேவையில்லை என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் கூறியுள்ளார். அன்வார் அறிவிப்பு குறித்து கவலை இல்லை, அது குறித்து யாரும் கவலை கொள்ள தேவையில்லை. நான் அமைச்சரவை கூட்டத்தில் வழக்கம் போல கலந்து மக்கள் நலன் குறித்து ஆலோசனை நடத்தியதாக மாயிக்கா தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் தமது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கவலைப்பட ஒன்றுமில்லை, நான் அமைச்சரவை கூட்டத்தில் இருக்கிறேன். பிரதமருடன் மக்களுக்கான திட்டமிடல் நடைபெறுகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். அதுபோல் தற்போதுதான் அமைச்சரவை கூட்டம் நடந்து முடிந்தது. இங்கு எதுவும் அமைப்பதற்கும் இல்லை, கவிழ்ப்பதற்கும் எதுவும் இல்லை என கைரி ஜமாலுடன் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைதியான ஆத்ம பயணத்திற்கு முறையான சடங்குகள் தேவை. இந்த முறையான இறுதி சடங்குகளுடன் நல்ல முறையில் சுருக்கத்தை தேடிச் செல்ல நிதி ஒரு சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக மோக்ஷான நிறுவனம் கொண்டு வந்துள்ள தூரநோக்கு திட்டத்தில் பங்கு பெறுங்கள். இறுதி சடங்கு காரியங்களை ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் செயல்படுத்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வரவேற்கப்படுகின்றன. நித்திய சுருக்கத்திற்கு அமைதியான பயணம் மோக்ஷானா. மோக்ஷானா விவரிமன் சர்வீசஸ் நண்பர்ஹாட். மெயில் விவரங்களுக்கு www.mokshana.com.my இணையத்தை வலம் வரலாம். தொடர்புக்கு 03 8 69 1444.
தேசம் டிவி மலேசியாவில் தீபாவளி விளம்பரம் செய்ய வேண்டுமா? வர்த்தக விளம்பரம், பொருள் விளம்பரம், வாழ்த்து விளம்பரம் என்று அனைத்து விதமான விளம்பரங்களுக்கும் நீங்கள் நாட வேண்டியது தேசம் டிவி மலேசியா. இந்த தீபாவளி விளம்பரங்களுக்கு முன்பதிவு செய்யும் முதல் 20 பேருக்கு மொத்த விளம்பர கட்டணத்தில் இருந்து 50 விழுக்காடு சிறப்பு கழிவு வழங்கப்படும். தொடர்புக்கு 03686894205. 2 ஆண்டுகள் கடந்த காணொலி இப்போது பகிரப்படுவது ஏன்? அந்த தனிநபர் மீது சட்ட நடவடிக்கை எடுங்கள். மாயிக்க மகளிரை அசிங்கப்படுத்துவதை நிறுத்துங்கள். மாயிக்க மகளிர் தலைவி உஷா நந்தினி காமாட்சிக்கு எச்சரிக்கை ஆலோசனை. தேசம் செய்திகள், குணாலன் மணியம். சபாய் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி சம்பந்தப்பட்ட தனிநபர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு ஒட்டுமொத்த மாயிக்க மகளிரை களங்கப்படுத்தி பேசுவது முறையல்ல என்று மாயிக்க மகளிர் அணி தலைவி திருமதி உஷா நந்தினி கூறினார். நீங்கள் எங்கள் கட்சி உங்களுக்கு அரசியல் வேறுபாடு பார்க்காமல், எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காமல், சமமான சரியான உயர்வான ஒரு ட்ரீட்மெண்ட்டை அன்றைக்கு வந்து உங்களுக்கு வழங்கினோம். மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இதுதான் மாயிக்காய் பொழுது. பெண்களுக்கு முன் உரிமை கொடுக்கும் ஒரு தேசிய தலைவர், அதை பின்பற்றும் மத்திய செயற்குழு மற்றும் கட்சி தலைவர்கள். அதனால் வாய்ப்பு காமாட்சி அவர்களே, இந்த அரசியல் விளையாட்டை போதும். உங்கள் ஆதரவாளர்களிடமும் சொல்லுங்கள், இல்லை என்றால் கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கும். ஒரு பெண்ணை களங்கப்படுத்தி பேசிய அந்த தனிநபரின் பேச்சை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு பெண்ணாக காமாட்சிக்கு மாயிக்க மகளிர் அணி எப்போதும் துணை நிற்கும். ஆனால் அந்த நபர் செய்த அதை தவற்றை காமாட்சியும் ஒரு குரல் பதிவின் மூலம் செய்து ஒட்டுமொத்த மாயிக்க மகளிரையும் களங்கப்படுத்தி இருப்பது எந்த வகையில் நியாயம் என்று மாயிக்க தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உஷா நந்தினி கேள்வி எழுப்பினார். உள்ள தலைவர்கள், இணை தலைவர்கள், தொகுதி தலைவர்கள், மாநில தலைவர்கள், தேசிய தலைவர் அவர்களால் தான் நாங்கள் இன்று இவ்வளவு தூரம் எங்களுடைய அரசியல் பயணம் தொடர்கிறது. எங்கள் கட்சியின் தலைவர் மாண்புமிகு தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் அவர்கள் மாயிக்கா பிரிவிற்கு சிறந்த அங்கீகாரத்தை வழங்குபவர். மகளிர்களுக்கு என்றும் ஒரு தனி மரியாதை வைத்திருப்பவர். அவருடைய இளைஞர் பிரிவு காலத்தில் இருந்து மாயிக்கா மகளிர் பிரிவு தலைவர்கள் மேல் அவர்களுக்கு ஒரு தனி மரியாதை. இன்று கட்சி பல முக்கியமான பதவிகளை பெண்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த குரல் பதிவு காணொலி 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியானதாகும் என்று தெரிய வந்துள்ளது. இது தற்போது பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதற்கு அரசியல் நோக்கம் காரணமாக இருக்கலாம் என்று உஷா நந்தினி தெரிவித்தார். இந்த குரல் பதிவு காணொலி இப்போது சர்ச்சையானதற்கு அரசியல் ஒரு காரணமா? அப்படி அரசியல் என்றால் இப்படிப்பட்ட அரசியல் வேண்டாம், அது இந்திய பெண்களுக்குத்தான் தலைக்குனிவு என உஷா நந்தினி சுட்டிக்காட்டினார். ஸ்ரீ சரசா பாசமாணிக்கம், தத்தின் படுக்க ஜெயா பார்த்திபன், தத்தின் கோமலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் பல இந்த நாட்டில் இந்த அரசாங்கத்தை சாதனை படைத்த தலைவர்களாகிய ஆக்கியது இந்த மாயிக்கா, இந்த மாயிக்காவின் மகளிர்கள். நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில், மேலவையில், நாடாளுமன்ற செயலாளராக, சட்டமன்ற ஆட்சிக்குழு உறுப்பினர்களாக இருந்த தலைவர்கள் மாயிக்கா உருவாக்கிய தலைவர்கள். 142 தொகுதி தலைவிகள், 4000 கிளைகள், 8000 மாயிக்கா கிளை தலைவிகள், 50 விழுக்காடு மாயிக்கா உறுப்பினர்கள் பெண்கள். இதுதான் மாயிக்கா மகளிர் பிரிவு. மாயிக்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் இது தொடர்பில் தமது நிலைப்பாட்டை தெளிவாக கூறிவிட்டார். சம்பந்தப்பட்ட நபர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள். மாயிக்காவும் அதை தான் வலியுறுத்துகிறது என உஷா நந்தினி சொன்னார். அதிலும் நீங்கள் அனைத்து மலேசிய இந்திய பெண்களை அதில் சம்பந்தப்படுத்தி பேசுவது நியாயமே கிடையாது. சட்ட நடவடிக்கை எடுங்கள். மாயிக்கா மகளிர் பிரிவு ஒரு பழமையான ஒரு பிரிவு. இந்த நாட்டில் பல இன மக்கள் வாழும் நாட்டில் இந்திய பெண் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் மாயிக்கா, அதற்கு காரணம் மாயிக்கா மகளிர் பிரிவு. இந்த நாட்டில் குடியுரிமை, வாக்குரிமை, அரசியல் விழிப்புணர்வை மலேசிய இந்திய பெண்களிடையே தோட்டப்புறங்களில் இருந்து நகரத்தில் வரை உருவாக்கியது மாயிக்கா.
இந்த விவகாரம் தொடர்பில் மாயிக்கா மகளிர் அணி மத்திய செயலவையில் கேள்வி எழுப்பும். இந்த சர்ச்சைக்குரிய பதிவு தொடர்பாக விசாரணை நடத்த மாயிக்காவின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவிடம் பரிந்துரைப்போம். ஆனால் இந்த காணொலி 2 ஆண்டுகளுக்கு முன் உள்ள நிலையில் அப்போது அந்த நபர் மாயிக்கா உறுப்பினர் இல்லை. ஆனாலும் மாயிக்கா விசாரணை மேற்கொள்ளும். மகளிர் அணியான நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு காமாட்சியை வலியுறுத்துகிறோம். அப்போதுதான் இது அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் என்றார் உஷா நந்தினி. அவர்கள் அதை செய்யாமல் எங்கள் கட்சியை சம்பந்தப்படுத்தி அனைத்து தலைவர்களையும் தலைவிகளையும் அவமானப்படுத்தியது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். ஒரு பெண் அரசியல்வாதியாக இருக்கும் நீங்கள் மற்ற தலைவிகளை எப்படி பேசியது, இப்படி நீங்கள் பேசியது மிகவும் தவறு. நீங்கள்தான் மற்றொரு பெண் அரசியல்வாதியோட போராட்டங்களையும் சவால்களையும் புரிந்திருக்க வேண்டும், புரிந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நினைத்தோம். இந்நிலையில் ஒட்டுமொத்த மாயிக்கா மகளிரை இழிவுபடுத்தும் விதமாக காமாட்சி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையில் தேசிய நிலையில் மாயிக்கா மகளிர் அணி பூங்கி எழும். போலீஸ் புகார் செய்வதோடு சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டோம். எங்களை பொறுத்தவரை இது ஆரோக்கியமான அரசியல் இல்லை, கீழ்த்தரமான அரசியல். காமாட்சி இதற்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று உஷா நந்தினி கேட்டுக் கொண்டார். சிவவிக்ரமன் பழனி சோழன் உலக சாதனை விருது வழங்கி கௌரவிப்பு. மலேசியாவில் முதல் சோழன் உலக சாதனை விருது நிகழ்வு கடந்த 12/9/2020 சனிக்கிழமை பிரிக்ஃபில்ஸ் அறுத்த ஞான மண்டபத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து சிறப்பு செய்தனர். இதில் புகழ்பெற்ற மன்னர்களுள் ஒருவராகவும் சோழ மரபினரின் பொற்காலத்தை ஏற்படுத்திய மன்னர் என்ற நிலையில் அவரது சேவையை நினைவு கூர்ந்து சோழன் உலக சாதனை என்ற விருது வழங்கப்படுகிறது. இதில் முதல் முறையாக மலேசிய நாட்டில் நடைபெற்ற சோழன் உலக சாதனை விருது மிக விமர்சையாக நடத்தப்பட்டது. மலேசிய நாட்டில் முதல் சோழன் உலக சாதனை விருது சிவவிக்ரமன் பழனிக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விருதுக்கான கோப்பையும் நற்சான்றிதழும் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் மலேசிய தலைவர் டத்தோ டாக்டர் மா ஜெயபிரகாசம் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் இணைந்து சிவவிக்ரமனுக்கு வழங்கி கௌரவித்தனர். இவ்விருதினை வழங்குவதற்கு துணை புரிந்த சோழன் உலக சாதனை நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் ஆ தங்கதுரை மற்றும் தோற்றுநரும் நிர்வாக தலைவருமாகிய டாக்டர் ஆ நிமலனுக்கும் சிவவிக்ரமன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். சிவவிக்ரமன் பழனி 10/5/1961 பிறந்தவர். கோலாலம்பூர் சிகாம்பூட்டில் வசித்து வருகிறார். இவர் சிறந்த பேச்சாளராகவும் பிராண வயலட் சிகிச்சை முறை நிபுணராகவும் பல நாடுகளிலும் பல இன மக்களிடமும் அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர் என்றால் அது மிகையில்லை. பிரணா வயலட் ஹீலிங் முறையை இந்தோனேசியாவில் உள்ள போரோ பூடூர் எனும் இடத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சக்தி கிடைத்தது. இந்த சக்தியை பயன்படுத்தி உலகத்தில் சுமார் 300,000+ தொடாமலேயே 95% நோய்களை குணமாக்க இயலும் என கூறினார். இந்த முறையை இணைய வழி முகநூல் வழியாக பல பயிற்சி பட்டறை தன்முனைப்பு தூண்டல் மற்றும் பிராண வயலட் சிகிச்சை முறையை 101 நாட்களில் தொடர்ச்சியாக 29 ஜூன் 2020 வரை முடித்து சாதனை புரிந்துள்ளார். பிராணவத்தின் வழியாக மனிதர்கள் உடம்புக்குள் சக்திகளை அனுப்பி சுகாதார ரீதியாக பல நோய்களையும் குணப்படுத்தியுள்ளார். ஹெல்த் நோ டச் எனர்ஜி ஹீலிங் மூலமாக 2 மணி நேரத்தில் 1,300க்கும் மேல் பங்கேற்பாளர்களை பல நாடுகளிலிருந்து பங்கேற்க செய்துள்ளார். இவ்வேளையில் 300க்கும் மேற்பட்டவர்களை தனது இலவச பயிற்சி மூலம் ஹெல்த் நோ டச் எனர்ஜி ஹீலிங் முறையை கற்றுக் கொடுத்து பிறருக்கும் இலவசமாக கற்பிக்க உதவி செய்துள்ளார். இவருடைய பயிற்சி பட்டறையில் அனைத்து இன மக்களும் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர். மேலும் இது எந்த மத இனத்தையும் சார்ந்தது அல்ல. மேலும் பிரணா வைல்ட் ஹீலிங் எனும் யூடியூப் சேனலில் சுமார் 1,200 காணொலிகளுக்கு மேலாக பதிவேற்றம் செய்துள்ளார். 15,000+ பயனடைந்ததாகவும் 130க்கும் மேற்பட்ட இணைய வழி பயிற்சி பட்டறைகளையும் தொடர்ந்து நடத்தி சாதனை படைத்துள்ளார். சோழன் உலக சாதனை விருது சிவவிக்ரமனுக்கு வழங்குவதில் பெருமையடைவதாக டத்தோ டாக்டர் மா ஜெயபிரகாசம் தெரிவித்தார். தேசம் கலைஞர் களம் நம் நாட்டில் இருக்கிற மண்ணின் மைந்தர்களை சும்மா பளிச்சுன்னு போட்டு காட்ட போறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல்ல பார்க்க மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. தேசம் இணைய ஊடகத்தில் உங்கள் வட்டார செய்திகள், பொது செய்திகள், சமூக பிரச்சனை செய்திகள், இயக்கம், பொது அமைப்பு, அரசியல் செய்திகள் இடம்பெற வேண்டுமா? இந்த செய்திகளை விரைந்து 3686924205 என்ற தேசம் ஊடக கைபேசி எண்ணுக்கு படங்களுடன் வாட்ஸ்அப் செய்யுங்கள்.
தேசம் ஊடகம் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் வழங்குவதில் முதலிடம் வகிக்கிறது. தேசம் டிவி மலேசியா www.desamforyou.com, தேசம் டிவி மலேசியா ஃபேஸ்புக், தேசம் டிவி இன்ஸ்டாகிராம், தேசம் டிவி ட்விட்டர் ஆகியவற்றில் எங்களை பின்தொடரலாம். மேலும் சமூகம், சமுதாயம், வர்த்தகம், சுகாதாரம், மக்கள் பிரச்சினை உள்ளிட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள்.